May 2, 3, 4 அக்ஷய திருதிக்கான ஆஃபர்ஸ் வழங்கப்படுவதுடன் செவ்வாய்க்கிழமை 3 கடை திறக்கப்படும் என்பதை அறிய தருகின்றனர். இலங்கையில் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலான பகுதியில் நீடித்து வருகின்ற டாலர் நெருக்கடி காரணமாக பாரிய பொருளாதார நெருக்கடிகளை நாடு சந்தித்து வருகின்றது. டாலர் நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் மிகப்பெரியதொரு பொருளாதார சுமையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. முக்கியமாக டாலர் பற்றாக்குறை காரணமாக அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. எரிபொருள், எரிவாயு போன்றவற்றை இறக்குமதி செய்வதில் நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. அதேபோன்று எரிவாயு, எரிபொருள் போன்றவற்றுக்கு கடுமையான தட்டுப்பாடு நாட்டில் நிலவுகின்றது. எரிபொருள், எரிவாயு போன்றவற்றை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் நீண்ட தூரம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. என்றுமே இல்லாதவாறு இந்த அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கு நாட்டில் மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பொருளாதார சுமைகளை எதிர்கொள்ள முடியாத மக்கள் தற்போது அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கம் பதவி விலக்கிச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் போராட்டத்தை நடத்துகின்றனர். மக்கள் திடீரென போராட்டத்தில் குதிக்கவில்லை, மாறாக நீண்ட காலமாக பொறுமை காத்து வந்தனர். ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும், வரிசை நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் நிலைமை மிக மோசமடைந்து கொண்டு சென்றது. டீசல் பற்றாக்குறை காரணமாக மின்சார உற்பத்தி குறைவடைந்தது. இதனால் நாள்தோறும் மணித்தியால கணக்கில் மின்வெட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனையும் மக்களினால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையே நீடிக்கின்றது. இந்த நிலையிலேயே தற்போது நாடளாவிய ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவி விலகி புதிய அமைச்சரவை நியமிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி சகல கட்சிகளையும் உள்ளடக்கிய இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் தற்போது 20வது திருத்தச் சட்டத்தை நீக்கி 19வது திருத்தச் சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பாகவும் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருக்கின்றது. இந்த முயற்சியில் எதிர்கட்சியும் பாரியதொரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நெருக்கடிகளுக்கு மிக முக்கிய காரணமாக டாலர் நெருக்கடியே இருக்கின்றது. இந்த டாலர் நெருக்கடி காரணமாகவே நாட்டில் இந்த அளவுக்கு பிரச்சினைகள் இன்று ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் தற்போது பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு விஜயம் செய்த நிதியமைச்சர் அலி சப்ரி, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, திரைசேரியின் செயலாளர் எம் ஸ்ரீவர்தன் ஆகியோர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் தொடர்ச்சியாக 5 தினங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இதன்போது சாதகமான சமிக்கை வெளிவர ஆரம்பிக்கின்றது. இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் $4 பில்லியன் அளவில் ஒரு கடனை எதிர்பார்க்கின்றது. நீண்ட கால கடன் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கடன் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் சர்வதேச நாணய நிதியமானது இலங்கையினால் அந்த கடனை திருப்பிச் செலுத்த முடியுமா என்பது தொடர்பான ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றது. எப்படி இருப்பினும் இன்னும் சில மாதங்களில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி இலங்கைக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையானது சர்வதேச நாணய நிதியத்தை சுமார் 1 வருட காலத்துக்கு முன்னரே நாடியிருக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதை நிராகரித்து வந்தது. எனினும் தற்போது நிலைமை மிக தீவிரமாக மோசமடைந்து சென்றதை அடுத்து அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதற்கு தீர்மானம் எடுத்திருப்பதுடன் அந்த அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு கடன் வழங்கும் போது நிபந்தனைகளை விதிக்கும் என்ற விடயம் வெகுவாக பேசப்படுகின்றது. எந்த ஒரு நாட்டுக்கும் சர்வதேச நாணய நிதியம் கடன்களை வழங்கும் போது நிபந்தனைகளை விதிப்பது வழமையானது. அது எவ்வாறு நடைபெறும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. IMF என்ன செய்கின்றது? 2வது, மகாஜுத்த காலத்தில் நாடுகளின் பொருளாதாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தங்களது பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதை அறிந்திருந்தன. முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி, டாலர் நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளில் இந்த நாடுகள் சிக்கியிருந்தன. எனவே இவ்வாறு பாதிக்கப்பட்ட நாடுகளை கட்டியெழுப்புவதற்கு சகல அரசாங்கங்களினதும் பங்களிப்பை கொண்ட ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த சூழலில் நாடுகளில் காணப்படும் நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்காக 1945 உருவாக்கப்பட்ட நிறுவனமே சர்வதேச நாணய நிதியமாக காணப்படுகின்றது. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பல இணைந்து இது தொடர்பாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இறுதியாக 1945 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. முக்கியமாக சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்களின் அங்கத்துவத்தை கொண்டு ஒரு அமைப்பாகவே சர்வதேச நாணய நிதியம் உருவாக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகின்றது.
ஏற்றுமதி இறக்குமதியில் பாரிய மறைபெருமான இடைவெளியை கொண்டிருக்கின்ற நாடுகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் நிதியுதவிகளை செய்கின்றது. அதாவது குறுங்கால உதவிகள், நீண்டகால உதவிகள் என பல்வேறு மட்டங்களில் நாடுகளுக்கு கடன்களை வழங்கி உதவி செய்கின்றது. முதலில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி தேவையா என்பதை சம்பந்தப்பட்ட நாடு கடிதத்தின் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவிக்க வேண்டும். தற்போதைய டொலர் நெருக்கடியில் இலங்கைக்கு நாணய நிதியத்தின் உதவி தேவையாயின் கடிதம் மூலம் அறிவித்திருக்க வேண்டும். அவ்வாறு கடிதம் அனுப்பிய பின்னர் சர்வதேச நாணய நிதியம் நாட்டின் நிதி நிலைமை தொடர்பாக ஆராய இலங்கைக்கு தனது பிரதிநிதிகளை அனுப்பும். அந்த பிரதிநிதிகள் நிதி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு தரப்பினரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு திட்டத்தை வரைவார்கள். அந்த திட்டத்தில் பல்வேறு நிபந்தனைகள் முன்வைக்கப்படும். அதாவது நிதியமைச்சர் அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியமும் இணைந்து இந்த நிபந்தனைகள் உருவாக்கப்படும். இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்துக்கு உதவி கேட்டு கடிதம் அனுப்பியதுடன் தற்போது பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு கடன் வழங்குவதற்கான நிபந்தனைகளை முன்வைக்கும். பொதுவாக சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு வகையான நிபந்தனைகளை கடன் பெறும் நாட்டுக்கு முன்வைக்கும். அதாவது அரசாங்கத்தின் செலவை குறைத்தல், அரச வருவாயை கூட்டுதல், ஊழல் வீண் விரியகம் போன்றவற்றை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தல், ரூபாவின் பெறுமதி சந்தையையே நிர்ணயிக்கும் விதமாக ஏற்பாடுகளுக்கு செல்லல், இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைத்தல், பொது படுக்கடனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருதல், நஷ்ட ஈடும் அரசுத்துறை நிறுவனங்களை மீள்கட்டமைப்புக்கு உட்படுத்தல் அல்லது அரசு தனியார் கூட்டாண்மை முயற்சிக்கு உட்படுத்துதல் ஆகியவற்றின் குறிப்பிட்ட நாடுகளின் தனித்துவ நிலைக்கு ஏற்ற சில பரிந்துரைகளை முன்வைத்தல் ஆகியவற்றை நிபந்தனைகளாக முன்வைக்கலாம். நெருக்கடி காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது ஒரு நாட்டுக்கு இரண்டு பக்கங்களின் தாக்கத்தை செலுத்தும். முக்கியமாக சர்வதேச நாணய நிதியம் ஒரு நாட்டுக்குள் வந்தவுடன் அந்த நாடு மீதான நம்பகத்தன்மை ஏனைய நாடுகளுக்கும் சர்வதேச நிதி நிறுவனங்களுக்கும் ஏற்பட்டுவிடும். எனவே சர்வதேச நாணய நிதியம் சம்பந்தப்பட்ட நாடும் ஒரு நீண்ட கால கடன் திட்டத்தை மேற்கொள்ளும் போது ஏனைய நாடுகளும் கடன் வழங்கும் நிறுவனமும் அந்த நாட்டுக்கு கடன்கள் பிணைமுறி உள்ளிட்ட நிதி கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு தயாராக இருக்கும். அது மட்டுமன்றி கடன் வழங்கிய நாடுகளும் அந்த நாட்டின் மீது சந்தேகம் கொள்ளாமல் கடன்களை மீள செலுத்த கால அவகாசம் வழங்கும். அத்துடன் இலங்கையின் தற்போதைய டாலர் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும். இலங்கை இதற்கு முன்னர் 16 தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்தை நாடி உதவி பெற்றுள்ளது. எனினும் கடந்த காலங்களில் நாணய நிதியம் முன்வைத்த நிபந்தனைகள் உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டனவா என்பதே இங்கு கேள்வியாகும். எப்படி இருப்பினும் தற்போதைய நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவி என்பது மிகவும் முக்கியம் மிக்கதாக காணப்படுகின்றது. மக்களின் பொருளாதார நெருக்கடி மற்றும் சுமை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்படுவது முக்கியமானது. அதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி தற்போதைய நிலைமையில் மிகவும் தீர்க்கமானதாகவும் முக்கியத்துவம் மிக்கதாகவும் அமைந்துள்ளது.